ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரணிப்பேட்டையிலேருந்து குர்கானுக்கு லோடு ஏற்றிருக்கிறோம். நம்ம ரணிப்பேட்டிலேருந்து குர்கான் ரீச் ஆகிற வரைக்கும் வழியில் என்னென்ன நடக்குதுன்னு வீடியோ போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது லோடு ஏற்றின்னு வந்தாச்சு. வண்டி இப்போ ஆயில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். வண்டி 45,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸ் நடந்துன்னு இருக்குது. ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது டீசல் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு எப்பவுமே 4:1 மாற்றினா மட்டும்தான் வண்டியை வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் போகும். இப்போ ஆயில் சர்வீஸ் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு நைட் ஆகிடும், வாங்க பார்க்கலாம். நைட்டு கிளம்பி நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி இப்போ காலையில் கர்னூல் கிட்டே வந்துட்டோம். இந்த தண்ணி வந்ததுக்கு பார்த்திங்கன்னா இந்த டொட்டில் தான் காலையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், சுற்றி மலையெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ஏரியா வந்து கர்னூல் கிட்ட இருக்கிற ஒரு தாபா, ஹைவேல இருக்கும் ராஜஸ்தான் தாபா. இந்த தாபாவில் தான் வண்டியை நிறுத்திட்டு குளிச்சு முடிச்சுட்டு உங்களுக்காக வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். இப்போ அடுத்து வண்டி எடுத்துன்னு கொஞ்சம் முன்னாடி போய் தாபா கிட்டே நிறுத்திட்டு டீ குடிக்கலாம் வாங்க. டீ எப்படி போடுறாங்க, அது என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு டீ குடிக்கும்போது சொல்கிறேன். வாங்க டீ குடிக்கிறது பார்க்கலாம். டீ கடை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு விதமான டீ கடைங்க, ஒரு ஒரு மெத்தடில் டீ போடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் டீ போட்டுட்டு அதை ரெகுலராக வரவங்களுக்கு அதை எடுத்துன்னு வராங்க பாருங்கள். அந்த மாதிரி கப்பில் கொடுக்குறாங்க, புதுசாக வரவங்களுக்கு மட்டும் கிளாஸில் கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிளாஸில் தான் கொடுத்தாங்க. டீ வடிகட்டுறது பார்த்திங்கன்னா சின்ன வடிகட்டிலாம் இல்லைங்க, நம்ம ஊரில் தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு வடிகட்டி இருக்கும் பார்த்திங்கன்னா பெரிசா, அந்த பெரிய வடிகட்டியில் தான் டீ வடிகட்டுறாங்க. அதை பாருங்கள், நல்லா பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். வடிகட்டி அந்த ஜக்கில் ஃபுல்லாக டீ வந்து அந்த வடிகட்டியில் தான் வடிகட்டுறாங்க. ஃபில்டரில் டீ பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. 10 ரூபா தாங்க டீ, சூப்பரான டீ. காலையில் டீ குடிச்சோம்னா பசியே மறந்துடும், அந்தளவுக்கு அருமையாக இருந்தது டீ அந்த இடத்துல. இப்போது டீ டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. டீ குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. கொஞ்சம் தூரம் வந்தோடனே வண்டி கிரீஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் கிரீஸ் அடிச்சாங்க. ரெகுலராக அடிக்கிற இடம் தான், இப்படி தாங்க கிரீஸ் அடிப்பாங்க. 1000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை கிரீஸ் அடிக்கணுங்க. கிரீஸ் அடித்து முடிச்சுட்டு நைட் ட்ராவல் தான் ஃபுல்லாக, வாங்க பார்க்கலாம். நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி தெலுங்கானா தாண்டி மகாராஷ்டிரா என்ட்ரு ஆகிட்டுங்க. எப்பவுமே மகாராஷ்டிரா என்ட்ரு ஆனோடனே டீசல் போடுவோம். வந்து நயரா பங்க்கில் தான் போகிறது, ஏன்னா இது வந்து புது பங்க்கு, அது இல்லாமல் கரெக்டாக இருக்கும் மைலேஜ் அளவெல்லாம். மற்ற பங்க்கிலெல்லாம் போட்டிங்கன்னா அளவு சரி இருக்காது, டீசல் அடிச்சிருவாங்க. மகாராஷ்டிராவில் மட்டும் பார்த்து போடணும் டீசல். 7000 ரூபாய்க்கு ஃபிட் பண்ணியாச்சு, இப்போது டீசல் பிடிக்கிறாங்க. டீசல் போட்டுக்கின்னு மறுபடியும் சமையல் செய்யணும். சமையல் செஞ்சு சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் சரியான வெயிலாக இருக்குது மகாராஷ்டிராவில். வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, சமையல் வந்து செஞ்சு சாப்பிட்றது நல்லது. இல்லாமல் இந்த நயரா பங்க்கில் டீசல் போட்டிங்கன்னா 100 லிட்டர்லேருந்து 200 லிட்டர் வரைக்கும் ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட்டு. அதுக்கப்புறம் 200 லிட்டர்லேருந்து 300 லிட்டர் வரைக்கும் சம்திங் டிஸ்கவுண்ட்டு. மறுபடியும் 300 லிட்டர்லேருந்து அதுக்கு மேலே போகிறதா ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அதனால் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் டீசலும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ நம்ம நயரா பங்க்கில் தான் ரெகுலராக மகாராஷ்டிராவில் மட்டும் போடுறது. இப்போ 7000 ரூபாய்க்கு டீசல் பிடிச்சிங்கன்னு இங்கேருந்து கிளம்பிட்டு அடுத்த டீசல் போடுறது வந்து லலித்பூர், உத்தரப்பிரதேஷ். ஏன்னா அங்கே வந்து டீசல் விலை 89 ரூபா, இப்போ மகாராஷ்டிராவில் 96 ரூபா, லலித்பூரில் 89 ரூபா. ஆனால் மத்திய பிரதேசத்தில் எங்கேயுமே டீசல் போட மாட்டாங்க. போடுவேன், அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு போடுவேன். ஏன்னா இங்கே 7000 ரூபாய்க்கு போட்டு அங்கே வந்து லலித்பூர் வரைக்கும் ஒரு டைம் போகாது வண்டி. அதனால் 1000 ரூபாய்க்கு கம்பல்சரி சாகர்ன்ற ஊரில் மத்திய பிரதேசத்தில் போட்டுக்கின்னு அங்கேருந்து கிளம்புவோங்க. இப்போது டீசல் போட்டு முடிச்சாச்சு 7000 ரூபாய்க்கு. நம்ம வண்டி நம்பர் போட்டு பில் எடுக்க போகிறாரு. வண்டி நம்பர் டைப் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் ஐடி கார்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஐடி கார்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா சென்சார், மேலே ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருப்பாருங்க, அது வந்து சென்சார் பாக்ஸ். அந்த ஐடி கார்டு காமிச்சா தான் வந்து டீசலே போட முடியும் அவங்க, அவங்களுக்கான ஐடி கார்டு. நெக்ஸ்ட்டு நம்ம உத்தரப்பிரதேஷ் டீ கடையில் மீட் பண்ணலாம், வாங்க பார்க்கலாம்.
இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசிலேருந்து உத்தரப்பிரதேசம் சென்டர் ஆனவுடனே வர ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க்குங்க. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் லலித்பூருக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி. இந்த பங்க்கில் வந்து டீசல் போட்டுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது பசி எடுத்துச்சு. சரி ஒரு டீ சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு டீ கடைக்க வந்தேன். பார்த்தா நம்ம டீ கடைக்காரன அருமையாக பால் அடுப்பில் காய வச்சுருந்தாரு. பாருங்கள், அடுப்பில் காய வச்சு நம்மளுக்கு கஸ்டமருக்கு தேவையான பால் மட்டும் எடுத்து சின்ன பாத்திரத்தில் ஒரு பித்தளை பாத்திரத்தில் ஊற்றி டீ போட்டு தராரு. சரி நம்ம டீ சாப்பிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ ரெண்டு பார்லேஜி பிஸ்கட் பாக்கெட் சாப்பிட்டுட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பு போகிறோங்க. வாங்க கிளம்பலாம். இந்த பங்கில் தாங்க நம்ம டீசல் போட்டது. சரி நம்ம தூரமாக வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் பண்ணலாமா அந்த டீ கடைன்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன். அது இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த டீ கடை. நம்ம வண்டி உள்ளே நிற்கிது. யூவி பாட்டை என்டர் ஆகிட்டு டீ சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. டீசலும் போட்டாச்சு வண்டிக்கு. இந்த பங்கில் தான் டீசல் போட்டது. இந்தியன் ஆயில் பங்கில் இப்போ கிளம்ப போகிறோம். டீசல் போட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. ரோடு கொஞ்சம் சரியில்லை. பொறுமையாக வந்துனே இருந்தால் முன்னாடி பார்த்தா ஏதோ பெருசாக ரோடையே மறைச்சி நின்றுட்டு இருந்துச்சு. சரி நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள், எந்த ஒரு வண்டியுமே போகாத மாதிரி இவ்வளோ பெரிய மெட்டீரியலில் நம்ம ரோட்டில் எடுத்துகிட்டு வராங்க. இது ஏன் இங்கே நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி ஒரு வயர் லைன் இருக்குது, மேலே டச் ஆகுதுன்றதுனால கும்பு வச்சு நிற்கிறாங்க பாருங்கள் வயர் தூக்கிட்டு. சரின்ட்டு பாஸ் பண்ணிட்டு போயின்னு இருக்கிறோம். அதுலேயும் ஒரு ஆப்போசிட் வண்டி. இவர் எதுக்கு இது ஆப்போசிட்டில் வராருன்னு தெரியல. சரிங்க வாங்க, அடுத்து ஒரு பெரிய ஆறு ஒன்று வருது. அந்த ஆறு பார்க்கலாம் என்ன ஆறுன்ட்டு. இது என்ன ஆறுன்னு பார்த்தீங்கன்னா பெத்வா ஆறு. நான் போன செங்கல் டெல்லியிலேருந்து ஊருக்கு போகும்போது தண்ணியே இல்லாமல் இருந்துச்சுங்க சுத்தமாக. இப்போ வந்த பெஞ்ச மழையில் பாருங்கள் பிரிட்ஜு ஓட்டுற அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக சரியான தண்ணிங்க. அது இல்லாமல் இப்போ மழை பெஞ்சிட்ருக்குது பாருங்கள், ஃபுல்லாக கடல் போல் காய்ச்சலிக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே மழை தண்ணி தான். இந்த ஒரு 6 நாளில் பெஞ்ச மழையில் ஃபுல்லாகவே தண்ணி அப்புறம் நிரம்பிட்டுருக்குது ஆறு ஃபுல்லாக. மழை பெஞ்சி முடிய போது அதுக்கு அடுத்த பிரிட்ஜில் எதுவும் பிளாக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா டப்ரான்ற ஊர், ஜான்சிக்கு அடுத்து மத்திய பிரதேசில் சிந்து நதி ஓடுற இடம். சிந்து நதியில் பிரிட்ஜு புதுசாக கட்டினாங்க பைபாஸுக்காக. அந்த பிரிட்ஜ் வீக் ஆகிட்டதுனால ஒரே பிரிட்ஜில் போகிற வரோன்றதுனால இப்போ ரோடு பிளாக்காக நிற்கிது. வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். டிராஃபிக் கிளியர் ஆகிட்டு வெளியே வரத்துக்கே ஒரு 6-7 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இப்போ காலையில் 4 மணி. இது எந்த இடம்னு கேட்டால் ஆக்ராக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி. சரி தூக்கம் வந்துச்சு டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு தாபாவில் நிறுத்தினாங்க. இந்த பக்கம் ஆக்ரா டெல்லி எல்லாம் வந்து பெரிய பெரிய தாபா தான். மண் கூளையில் தான் டீ கொடுப்பாங்க. அது பாருங்கள் முன்னாடி இருக்குது பாருங்கள், அதில் தான் எனக்கு டீ கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாமேனு சொல்லிவிட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணி. இதை தாண்டினோடனே நம்மளுக்கு டெல்லி எக்ஸ்ப்ரெஸ்வே வந்துடும். இதுதாங்க டெல்லி எக்ஸ்ப்ரெஸ்வே. டெல்லியில் எல்லாமே வந்து சிஎன்ஜி வண்டி தான், கேஸ் வண்டி தான். ஏன்னா புகைய மாசு கட்டுப்பாடுன்றதுக்காக டீசல் எல்லாம் இல்லாமல் இது பாருங்கள் முன்னாடி போகிற வண்டியில் கேஸ் சிலிண்டர் இருக்குது. அந்த கேஸ் ஃபில் பண்ணிட்டு தான் வண்டியெல்லாம் ஓடும். எல்லா வண்டியும் இப்போ வந்து சிஎன்ஜிக்கு மாற்றிட்டு வராங்க. டீசல் யாரும் யூஸ் பண்ண கூடாது. டீசல் வண்டி டெல்லி சிட்டி உள்ள அலோடே இல்லை பாருங்கள். அவங்கெல்லாம் வந்து புது வண்டி டெலிவரி பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்மளும் அந்த வேலை தான் செஞ்சிட்ருந்தோம். இது கொஞ்சம் சுச்சுவேஷன்னால் லோடு வண்டி வந்தாச்சு பாருங்கள். 3 வண்டி லைனாக போயிட்டுருக்காங்க பாருங்கள். அது மைலேஜ் எப்படி வருதுன்னு தெரியல. இன்னும் அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல. பார்க்கலாம், அதே ஒரு முறை ரிவ்யூ போடுறேன் நம்ம சேனலில். இந்த இடம் வந்து டெல்லி வெஸ்டர்ன் பெரிபரல் எக்ஸ்பிரஸ் வே. டெல்லிக்கு என்ட்ரவத்துக்கு ஒரு 40 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து அவுட்டர் பைபாஸு. காலையில் 6 மணி. சரி பைபாஸில் பார்த்த உடனே 3 வண்டி ஒன்றா போயிட்டுருந்தாங்க. கேஸ் வண்டிங்க, கேஸில் ஓடுற வண்டிங்க. கேஸ் வண்டின்னு சொல்லக்கூடாது, கேஸில் ஓடுற வண்டிங்க. சரி அவங்கள பார்த்தோன்னா அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம் பைபாஸில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்குங்க.
இன்னொரு 50 கிலோமீட்டருக்கு இங்கேருந்து நம்ம இறக்குற இடம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா டிராக்டர் ஸ்டண்ட், ஒரு மலை, ஒன்று சின்ன மலை, ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும், ஸ்லோவாக தான் ஏறிகிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா முன்னாடி ஒரு டிராக்டரு ஃப்ரண்ட் வீல் மட்டும் தூயின் போது, வீலிங் பண்ணின் போது என்னடான்னு பார்த்துட்டு வீடியோ எடுத்தேன். ஓவர்லோடு ஒரு செங்கல் ஏற்றிட்டு போகிறாங்க, முன்னாடியும் ஒரு டிராக்டர் போயிட்டுருக்குது பாருங்க. அந்த வண்டி வீலிங் பண்ணல, ஏன்னா அது லோடு கம்மி தான். இப்போ நம்ம குர்கான் ரீச் ஆயிடுச்சுங்க, லோடெல்லாம் இறக்கி முடிச்சாச்சு. ஏன்னா லோடு இறக்கும்போது வீடியோ எடுக்க முடியாது, ரொம்ப சுகரான இடம் அது. பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்காரங்க அவங்க நம்ம சப்ஸ்கிரைபரு, வளர்க்குற செல்லப்பிராணி கூட விளையாடுறாங்க பாருங்கள். கொஞ்சம் நேரம் பொறுத்து பாருங்கள் இப்போது எப்படி விளையாட போகுது பாருங்கள். பாருங்கள் மேலே ஏறிச்சு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். நான் கூட கொஞ்சம் நேரம் அது கூட விளையாடிட்டு இருந்தேன், அருமையான சின்ன குழந்த மாதிரி விளையாடுதுங்க எல்லோரும் கூடயும். இதுவும் ஒரு டீ கடை தான், அவர் வந்து டீ கடை வச்சுருக்காரு நமக்கு இருக்கிற கம்பெனிக்கு பக்கத்துலேயே. சரி நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தாங்க அந்த டைமில். பாருங்கள் வால் ஆட்டிகிட்டே இருக்குது பாருங்கள், நிறைய இருந்துச்சு. நான் போன முறை வந்தப்போ பார்த்தேன், ஆனால் இந்த முறை பார்த்தா ஒரே ஒரு குட்டி தான் இருக்குது, மற்றதெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. சின்ன டீ கடை தாங்க, அருமையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இவர்கிட்டையும். காலையிலேருந்து 2 டீ குடித்தாச்சு, ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நாளாக ஒன்றா இருக்காங்க. இப்போ இது இந்த கடை இருக்குது தான், கடைக்கு பின்னாடியே தான் வந்து சின்ன ஷெட்டு அவங்க தங்குற இடம், இங்கேயே தங்கியிருந்து டெய்லி வியாபாரம் பார்த்துட்டு இங்கே குழப்பம் நடத்திட்டுருக்காங்க. பாருங்கள் சூப்பராக விளையாடுறாங்க பாருங்கள், சின்ன குட்டி கூட நடக்கிறதுக்கு கற்றுத்துறாங்க, அதை ட்ரெயின் பண்ணுறாங்க பாருங்க, அருமை நடக்குது பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க, லோடு இறக்கி முடிச்சுட்டு வண்டி வெளியே நிற்கிது. நெட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு தான் போனோம். இப்போது அப்படியே பார்த்தோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் இன்னும் கொஞ்சம் வீடியோ எடுத்து போடுங்க யூடியூப்பில் என்ன சொன்னார், அதுக்காக அவரை நிற்க வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம் பாருங்கள். அவர் இந்திக்காரு, நான் எப்படி ஸ்மோக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வீடியோ இப்போ எடுத்து போடுங்க அப்படின்னாரு, அதனால தாங்க. சரிங்க, இதோட வீடியோ எண்டாவது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.